ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK கிழக்கு பார்த்த வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். ஏன்னா நம்ம வீடை சுற்றி ஃபுல்லாமே வீடுங்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா, நடந்து போகிற தூரத்துலேயே இந்த ஏரியாவோட ஒரு ஃபேமஸான ஸ்கூலும் இருக்குது. பஸ் ஸ்டாப், மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், ஸ்கூல், இதெல்லாமே வந்துட்டு நடந்து போகிற தூரத்துலேயே இருக்கிறதுனால இந்த வீட்டோட லொக்கேஷன் தான் இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயத்தில் ஒன்றா இருக்குது. இந்த வீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டர் சன் லேண்ட் ஏரியாவில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு G+1 இன்னஸ்டர் கேஸ் கொடுத்து டியூப்ளஸ் டைப்பில் இந்த வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டு வீடு ஒரே கான்செப்டில் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் உள்ள ஒரு வீட்டை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீடை பற்றின எல்லா தகவல்களையும் தெரிஞ்சிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா, பாக்ஸ் டிசைனை கொடுத்து நல்லா கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிவேஷனோட ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா, டைல்ஸ்லேயே நமக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்காக ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி 20 ரோடும் இருக்குது. வீட்டோட மெயின் கேட் நல்லா லென்த்தியாக ஸ்ட்ராங்கான மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட், ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட போர்டிகோ, இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பார்க்கிங் டேஸ் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல நமக்கு 5000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்ப ஒட்டியே வீட்டுக்கான போர்வெல் போர் நமக்கு 240 அடியில் போட்டிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் இபி கனெக்ஷனுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அண்ட் வீட்டை சுற்றியுமே நமக்கு செட்பேக் ஏரியா விட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த போர்டிகோட ஃப்ரண்டேஜ் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் லைட் சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் செராமிக் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. போர்டிகோக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது வீட்டோட சிட் அவுட் ஏரியா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சிட் அவுட் ஏரியா ஒட்டியே பார்த்தீங்கன்னா, வீட்டோட ஃப்ரண்டேஜோட லெஃப்ட் சைடில் செட்பேக் ஏரியா விட்டு அதோட லாஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 4x5 அப்படிங்கிற சைஸில் வீட்டுக்கான காமன் பாத்ரூமும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டர் சன் லேண்ட் ஏரியாவில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக்யூட்டில் அழகாக டிசைன் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டிக் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட ஹால், இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எல்லாமே கிளியர் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. அண்ட் வீட்டுக்கான இன்னர் ஸ்டேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹாலிலே கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்துட்டு யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லைட் கலர் காம்பினேஷனில் கிளாசி டைல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 8x8 அப்படிங்கிற சைஸில் ஒரு காம்பாக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட வால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கிச்சனோட கவுண்டர் டேப் டாப் கொடுத்து அதோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 4 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃப் கிச்சன் ஸ்டோரேஜுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம். ஸோ வீட்டில் உள்ள 2 பெட்ரூம்ஸ்க்கான டோருமே வந்துட்டு உட்டில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. ஸோ 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸும் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள 3 பாத்ரூம்ஸ்க்கான டோருமே வந்துட்டு பிவிசியில் செஞ்ச வெயிட்லெஸ் டோர் தான் போட்டிருக்காங்க. 5x8 சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், இதெல்லாமே வந்துட்டு கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டோட இன்னர் சர்க்கிள்ஸோட படிக்கிட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்ல தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா 6x8 அப்படிங்கிற சைஸில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்காக தனி ரூமே கொடுத்துருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக சிங்கிள் விண்டோவும் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் ஸ்டோரேஜுக்காக வச்சுருக்காங்க. 8x5 சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இந்த பாத்ரூமோட வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டு சூப்பராக வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான ஃபிட்டிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 3x4 அப்படிங்கிற சைஸில் வாஷிங் மிஷினுக்கான தனி ஸ்பேஸை வச்சு கொடுத்துருக்காங்க.
வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இரும்பில் செஞ்ச ஒரு டோர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி தேக்கிற்கான கல் வச்சு கொடுத்துருக்காங்க, துணி காய போடுறதுக்காக ரெண்டு ஆங்கிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, அண்ட் இரும்பில் செஞ்ச ஒரு ஐரன் ஸ்டேர் கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம வீட்டோட ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் டெரஸ் ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டணம். பட்டணத்தோட மெயினான ஒரு இடத்துல இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடை சுற்றி கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாமே வீடுங்க தான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறதா, இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலேருந்து எவ்வளோ பக்கமாக நம்ம வீடு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.